மாமீ உங்க கோழி கறி வேணா மாமீ இல்ல தம்பி அது வேணுமா இது வேணுமா கேட்டிருக்கீங்க நான் எப்பவுமே வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எதுக்குடா தம்பி எப்பவுமே நான் செய்வோம் என்னது தெய்வமா செய்வோம் செய்வோம் பழைய சோறு போதும் மாமீ வீட்டு பழைய சோறு போதும் கோணிசாக்கு போதும் மாமி நம்ம வீட்டு கோணிசாக்கு போதும் மாமி கோணிசாக்கு 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 போதும் மாமி வீட்டு கோணிசாக்கு போதும் மாமி காஞ்சி போன பத்தி போன சுருங்கி போனேன் தமிழ்கார நல்லா இருக்கீங்களா இது இன்னைக்கு யூஸ் ஆகாது நீங்க வச்சுங்க ஆனா இது ஓவர் அடி வாங்கிருக்கு போல இருக்கேன் பெண்ட் ஓவர் அவ்வளோந்துருக்கேன் சின்னதாக இருந்தால் அப்படித்தான் அடி வாங்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க தேனி போயிட்டு போயிருக்கீங்களா நீங்க போயிருப்பீங்க அங்க வந்து திராட்சை பழம் பெருசு பறிச்சா தொங்கும் எப்படி தொங்கும் தொங்கும் அதுல வந்து உங்களுக்கு காஞ்சதை பிடிக்குமா இல்ல கருப்பு பிடிக்குமா பச்சை பிடிக்குமா கருப்பு தான் பிடிக்கும் கொட்டை உள்ளதா கொட்டை இல்லாதா கொட்டை இல்லாது அப்ப உனக்கு இல்ல நீ அடிச்ச அடியில எனக்கு தெரியும்டா போயிடுச்சு ஆமா நல்லா இருக்கு அங்க தொடாதீங்க எனக்கு வலிக்கும் உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா விட்டு போயிருக்கீங்களா போயிருக்கேன் அதுல வந்து ஆப்பிள் பழம் பெருசு பெருசா இருக்கும் பெடிச்சு பிடிச்சா பெருசு பெருசா பெடிச்சு பெடிச்சா இருக்கும் எப்படி பெருசு பெருசு அதுல வந்து உங்களுக்கு சின்னதை பிடிக்கும் பரிச்சு பிடிக்கும் பிடிக்கும் எது பெருசு நொல் நொல்னு இருக்கும் பலவன சட்டில பணியாரம் நல்லா வரும் பலவன சட்டில பணியாரம் நல்லா வரும் எனக்கு தெரியும் நீ எங்கெங்க பணியாரம் சுட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும் உடனே நான் பார்த்துக்கேன் ஆப்பிள் பழம் வேண்டாம் மாமி எனக்கு திராட்சை பழம் வேண்டாம் மாமி எங்க மாமாவுக்கு பிடிச்சது மாமி மாமாக்கு பிடிச்சது மாம்பழம் ஜூஸ் தான் போதும் மாமி நிஜமாக அவன் கேட்டுமா பான்பராக அவன் கேட்டுமா
நிச்சம் பாக்க பான்பரக்கல எனக்கு சுத்தமா பிடிக்காது மாமி. ம் சுத்தமா பிடிக்காது. அப்ப என்னதான் பிடிக்கும்? நான் இப்ப எப்பவுமே என்னனமோ எதிர்பார்க்கறேன். என்னனமோவா? என்னடா அம்பி? இப்ப என்னமோ புதுசா அண்ணி பார்க்கணும்னு விட்டுருக்காங்கலாம்ல. பாத்தீங்களா? முதல்ல நிச்சம் பார்க்கணும். அப்புறம் ரோசா பார்க்கணும். அப்புறம் ராசா பார்க்கணும். இன்னைக்கு அண்ணியில வந்து விட்டுருக்கா. நீ வருங்காலத்துல என்ன வருமோ தெரியல. தெரியல. எப்படி என்னமோ வரலாம். மாட்டு ரவி சாரபாம்பு
வரிசையா நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 ஓஹோ அந்த மாதிரி ஆமா ஆமா மணி நீங்க எப்படி அடிப்பீங்க மணி மேல கட்டி தொங்கிட்டு இருப்பங்களா ஆமா பெருசா இருக்கும் பெருசா தொங்கும் நடுவுல ஒரு நடுவுல வந்து கிணிக்காம் 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 ஆமா அதுல கயித்த கட்டி விட்டுருப்பாங்க ஐயோ கயித்த கட்டிடுவியா கயிறு கட்டி விட்டுருப்பாங்க கயிறு கட்டி விட்டுருப்பாங்க அத புடிச்சு எனக்கு ஒரு சந்தேகம் அந்த கிணிக்கால கயிறு கட்டினா வலிக்காது ஷோட்டோ மணியோட கிணிக்கால ஓ ஆமா ஆமா அந்த அளவுக்கு இருக்கு ஆமா தொங்கற அளவுக்கு டொண்டக்கு டொண்டக்கு அடிக்க வேண்டியது எப்படி எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா நம்ம கல்யாணம் ஆகும்போது இப்படி தான் அடிக்கறியா போ உள்ள உன்னால வேலை காவாது போ தமிழ்காரரே நீங்க எப்படி அடிப்பீங்க கிணிகிணி நீ கல்யாணம் பண்ணிட்டியா இந்த மண்டே பண்ணப்புறமா கிணிகிணி அடிக்கற சின்ன பொண்ணு வேண்டாம் மாமி எனக்கு பெரிய பொண்ணு வேண்டாம் மாமி இந்ததில இருந்து வேணா வேணா சொல்றேன் என்னடாண்டா அம்பி வேணும் சொல்றேன் நான் முடிவு பண்ணிட்டேன் ஏதாவது உனக்கு பண்ணி வச்சு போலாம்னு ஆசை பண்றோம் இருந்தாலும் நம்ம சாஸ்திர சம்பதாயத்தை மறக்க கூடாது ஆமா பண்பாட்டு கலாச்சாரத்தையும் மறக்க கூடாது ஆமா அதுக்காகவே நம்ம பொன் மாதிரி கச்சேரி வந்திருக்கு இல்ல இல்ல என்னைக்குமே நீங்க வந்து மாமியார் தான் எனக்கு அம்மா மாதிரி அதனால ஒரு நல்ல பொண்ணு பார்க்கிறதுக்கு நீங்க வந்தா போதும் மாமி நீங்க வந்தா போதும் அத்தை